ஈவன் தந்திரன் பவர்ட் பை ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனு ஸ்டைல்ஸ் ப்ரோலா குயிக் டே இப்பயும் எனாமல் ஃப்ரம் த ஹவுஸ் ஆஃப் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின்ஸ் கோ ஸ்பான்சர் லலிதா ஜுவல்லரி 11 மந்த் ஸ்கீம் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃப்ரீ அண்ட் 50% ஆஃப் ஆன் வேஸ்டேஜ் விருந்தி நிறைவு வெற்றிலை பாக்கு விரும்பி வாங்குவது நிஜா பாக்கு பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட் எம்ஆர்எஃப் வேப்பக்யூர் பெயின்ஸ் மெகா கலர் ஜெராக்ஸ் பிரிண்டிங் அண்ட் டிசைன் சிந்தாதரி பேட் தங்கமயில் தமிழகத்திலேயே மிக குறைந்த சேதாரம் டார்லிங்கின் ஏசி திருவிழா ₹1 முன் பணத்தில் ஏசிகளை எடுத்துச் செல்லுங்கள் எல்ஐசிஸ் ஜீவன் உமாங் பிளான் உங்களுடைய 100 வருட பாதுகாப்புக்கு அமேஸ் இன்வெர்டர்ஸ் அண்ட் பேட்டரிஸ் பிவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் பாரத் யூனிவர்சிட்டி விஐபி ஹேர் கலர் ஷாம்பு கிஸ்கால் டிஎம்டி No.1 டிஎம்டி கம்பிகள் பாசத்தோடு அக்கறையோடு அம்மாவின் கைமணம் மாறாத சுவையோடு டார்லிங் மசாலா வணக்கம் 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 இது இவன் தந்திர நான் உங்கள் வரவனை சேர்ந்து இவன் தந்திர முதல்ல பார்க்க போறது சேட்டை பஞ்சாயத்து மணக்குரங்குடன் முதல் கேள்வி ஓகே நேற்று திருச்சியில் நடந்தது ஒரு பொதுக்கூட்டம் ஆமாம் அதை தாண்டி வேற என்ன கேட்க முடியும் முதல் கேள்வியா அதாவது பொதுக்கூட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து காவல்துறை அனுமதி வாங்கிட்டு ஒரு மாநாடு நடத்திட்டாங்க திமுககாரங்க வந்து எல்லாம் இப்படி தாங்க எப்போ பார்த்தாலும் இந்த வேலை தான் பார்க்குறாங்க பொதுக்கூட்டங்கிற பேரில் அனுமதி வாங்கிட்டு மாநாடு வந்து நடத்திட்டாங்க மார்ச் மாதம் வந்து 14ஆம் தேதி மாநாடு திமுக மாநில மாநாடுன்னு சொல்லியிருந்தாங்க மாநில மாநாடு வந்து அப்புறம் தேர்தல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு ரத்து பண்ணுறதாக திமுக தலைவர் அறிவிக்கிறாரு அறிவித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பொதுக்கூட்டம் 7 நாளைக்கு முன்னாடியே அதாவது 14ஆம் தேதி வந்து நடந்து இந்த மாநாடு நடந்திருக்கணும் 14ஆம் தேதி திட்டமிட்டபடி மாநாடு நடந்திருந்தால் இவ்வளோ கூட்டம் வந்திருக்கும் நம்மளும் அவர் முழுக்கிருந்து இவ்வளோ வண்டிகள் வந்து குவிஞ்சிருப்பாங்க எல்லாம் ரைட்டு இது வந்து ஒரு பொதுக்கூட்டம் மட்டும்தான் இது வந்து இப்போ அடுத்த 10 ஆண்டுகளுக்கான ஒரு தொலைநோக்கு திட்டத்தை வந்து அறிவிக்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்து இப்போ பல்வேறு விஷயங்கள் அறிவிக்க இருக்கிறாரு அடுத்த 10 ஆண்டுகள் என்னென்னலாம் செய்ய இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷன் அப்படி தான் ஒரு பார்வை தொலைநோக்கு பார்வையில் வந்து இதெல்லாம் செய்ய போகிறேங்கிற ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் மாநில மாநாட்டுக்கு எவ்வளோ கூட்டம் வருமோ அதே அளவு கூட்டம் வருது அதாவது திமுகவினுடைய முதன்மைச் செயலாளர் நேரு இருக்கார் பார்த்தீங்களா அவரு தான் வந்து இந்த விஷயத்தை கையில் எடுத்து பண்ணுறாரு மாநில மாநாட்டுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருந்தார் ரத்து அப்படின்னு வந்ததுக்கு பிறகு வந்து அவர் சென்னைக்கு வந்துட்டார் சென்னையில் வந்து பல அரசியல் கட்சிகளோட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை அது இது நடந்துட்டு இருக்குது திமுகவினுடைய நேர்காணல் நடக்குது எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி போனார் ஆனால் போன இடத்துல ஆர்ட் அண்ட் தி ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வந்து ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தை கூட்டிட்டாங்க இவ்வளோ தொண்டர்கள் வந்து இவ்வளோ வந்து குவிவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அந்த ட்ரோன் காட்சிகள்லாம் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ குதிரவான கூட்டமாக இருக்குது மேற்கு வங்காளத்தில் வந்து பிரதமர் மோடி வந்து போயிருக்கார் நேற்று போனால் அங்கே வந்து ட்ரோன் காட்சி ஒன்று வெளியாச்சு ஏன்னா வந்து வேறு எந்த ஊடகங்களும் பல எந்த இது இந்த மோடியினுடைய கூட்டத்தை வந்து காட்சிப்படுத்தவே கிடையாது மோடி நின்று பேசுகிறது மட்டும் தான் ஃபோட்டோ வந்துகிட்டே இருக்குது ஆனால் ஒரே ஒரு டிவியில் மட்டும் ஒரு ட்ரோன் காட்சியை போட்டாங்க அதில் பார்த்தா மோடியினுடைய கூட்டம் பூனாகி போச்சு அதற்கு பதிலாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பிஜேபிக்காரங்க வேறு வழியே இல்லாமல் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய ஒரு மாநாடு கூட்டம் இருக்கு இல்லையா அதை எடுத்து வழக்கம் போல் ஃபோட்டோஷாப் பண்ணி மோடி எப்படா வந்து சிபிஎம்மில் சேர்ந்தார் சொல்லி நம்ம டவுட்டாக பார்த்தோம்னா இதுக்கு கூட கம்யூனிஸ்ட் கட்சி கூடியாக இருக்குது ஏன்னா பிஜேபி கூட்டணியில் போய் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி கூடிய எப்படிலாம் இருக்கும் அவனு நம்ம யோசித்தோம்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கூட்டமே இல்லையா அதனால் மேட்ச் பண்ணியிருக்காங்க தீப்பறி திருமணம் அப்படிங்கிற மாதிரி வந்து சுங்குடி சுப்பிரமணியன் வந்து பேரை வந்து மாற்றி இவர்கள் வந்து வேறு ஒரு கட்சியினுடைய மாநாடு ஃபோட்டோ எடுத்து மோடியினுடைய கூட்டம் காட்டுறாங்க ஆனால் யாருமே எதிர்பார்க்கல திமுக தலைமை வந்து சொன்ன வந்து பொதுக்கூட்டம்னு சொன்னதுக்கே தொண்டர்கள் அவ்வளோ தூரம் திரண்டு வந்து மிகப்பெரிய அளவில் கூட்டத்தை காட்டிட்டாங்க நிலைநிறுத்த
ஓகே, வரும் அடுத்த கேள்வி. சரி, இந்த மாநாட்டில் விடியலுக்கான ஏழு முழக்கங்கள்னு திமுக ஒரு முக்கியமான விஷயங்களை முன் வச்சுருக்காங்க. காலையிலே வந்துட்டாங்க, நேற்று அறிவிச்சாரு, நைட்டே கேட்டாங்க. அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபா, ஒரு ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா, அனைத்து ரேஷன் கார்டுக்கும், தமிழ்நாட்டில் கூடிய 2 கோடி ரேஷன் கார்டுக்கு மேலே இருக்குது, அனைத்து ரேஷன் கார்டுக்கும் குடும்ப தலைவியினுடைய கையில் 1000 ரூபாய் கொடுக்க போகுது அரசு. திமுக அரசு வந்துருச்சுன்னா குடும்ப தலைவியின் கையில் 1000 ரூபா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. இந்த அறிவிப்பை வெளியிட்டோடனே இவ்வளோ நாள் வந்து பேசாமல் இருந்தது. பூரா இப்போ வந்து என்ன சொல்கிறது, விடிய விடிய வந்து ஜெலுசில் பாட்டிலுக்கு போகிறாங்க. ஏன்னா பூரா பூரா அந்த வயிறு எரியுதுக்கு என்னென்ன வைத்தியம் பார்க்கணும், எல்லா வைத்தியம் பார்க்குறாங்க. அவ்வளோ தூரம் வயிறு எரியுது, வயிறு மட்டும் எரிஞ்சா பரவாயில்ல, நிறையா விஷயங்கள் எரியுது அவங்களுக்குலாம். இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, கேட்குறாரு ஒருத்தர், டாக்டர் சுமந்த் ராமன், நீங்கள் பார்த்துருமே குவிஸ் மாஸ்டர், அவர் கேட்குறாரு, இப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு பெண்களுக்கு 1000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு வந்து இவ்வளோ காசு ஆகுது, இதெல்லாம் முடியுமா, 33,000 கோடி ஆகுது, வாய்ப்பு இருக்கா, சான்ஸே இல்லையே, கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக படுறாரு. அதாவது என்னென்னா, திமுக ஆட்சிக்கு வந்துடுன்னு அவர் நம்புறனால தான் இந்த கேள்வி கேட்குறாரு. நீங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துடுவீங்க, எப்படி நீங்கள் கொடுக்க முடியும், பெண்களுக்கு வந்து எப்படி 1000 ரூபா கொடுக்க முடியும், நீங்கள் அவ்வளோ காசு வந்து இப்படி ஒரு ஒரு 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, 2 கோடி 80 லட்சம் ரேஷன் கார்டு இருக்குது, இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா நீங்கள் எவ்வளோ ஆகுறதுங்க, பாவம் கவர்மெண்ட் இல்லையா அப்படிலாம் வருத்தப்படுறாரு. நம்ம கேட்க ஒரே கேள்வி தான், ஏன்னா 15 லட்சம் தரம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு போகிறோம்னு சொல்லி தானே ஓட்டு வாங்கி வந்தேன், நீங்கள் கேட்கலாமா? சுமன் சார் கேட்கலாம், அவருக்கு நியாயம் இருக்குது, ஏன்னா அவர் சென்டர், அவர் நான் சென்ட்ரலாக நிற்பேன் பாரு, அதனால் கேட்பார். ஆனால் வந்து மற்றவங்க கேட்கக்கூடாது. பிஜேபிக்காரெல்லாம் பேசுகிறதுக்கு தகுதியே கிடையாது, ஏமாற்றிட்டு 420 கேஸில் உள்ளே போக வேண்டிய விஷயம் அது. மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு வந்துட்டு கேள்வி கேட்கக்கூடாது. ஏனென்றால் திமுக சொல்வதை செய்யும், செய்வதை சொல்லும், முடியலன்னா சொல்லவே மாட்டாங்க. இன்றைக்கி வந்து எல்முருகன் வந்து அறிக்கை விட்டுருக்காரு, திமுக வந்து இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்களே, இதெல்லாம் செய்யவே முடியாத திட்டம், இந்த மாதிரி அறிவு இருக்கிறதுனால பிஜேபினால தான் இந்த 7 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா நாடு வந்து இப்போ நாசமாக போயிட்டுருக்கு. ஒரு விஷயத்தை வந்து ஒரு கட்சி, அரசியல் கட்சி முன்னெடுக்குதுன்னா கண்டிப்பாக செய்ய முடியும்னாலும் செய்ய சொல்கிறாங்க. கை ரிக்ஷாவே ஒழிப்போம் அப்படின்னு கலைஞர், கை ரிக்ஷா ஒழிச்சா அந்த தொழிலாளர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அப்பா நாங்கள் சைக்கிள் ரிக்ஷா வந்து எவ்வளோ செலவு தெரியுமா, கை ரிக்ஷா வந்து நம்ம வாட்டு செஞ்சுட்டு போயிடலாம், மரத்தில் செஞ்சுட்டு போயிடலாம், ஒரு சைக்கிள் ரிக்ஷா செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பேசுகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து கார் மாதிரி அன்றைக்கி வந்து ரிக்ஷா, அதுவும் இந்த சைக்கிள் ரிக்ஷா, சைக்கிளே வந்து இன்றைக்கி பைக் மாதிரி அன்னைக்கு அப்படி இருக்கும்போது சைக்கிள் ரிக்ஷாங்கிறது வந்து கார் மாதிரி. கை ரிக்ஷாவை மனிதனை மனிதன் இழுக்கும் அவலத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாதிரியே ஒழித்தார் கலைஞர். அவர் வந்து சொன்னதை தான் செய்வார், செய்வதை தான் சொல்லுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை ரிக்ஷாவை ஒழித்தார். அதே மாதிரி இப்போ சொல்கிறாங்க 1000 ரூபா கொடுப்போம் அப்படிங்கிறார், 1000 ரூபா கன்ஃபார்மாக கொடுப்பாங்க. திமுக சார்பாக வந்து சொல்லியிருக்கிறது வந்து அடுத்து பின்னாடியே ஒருத்தர் வருவார் எடப்பாடி, ஏன்னா முன்னாடி சீட்டில் தலைவர் உட்காந்துருந்தா பின்னாடி சீட்டில் வந்து பார்த்து காப்பி அடிக்கிறது அவங்க வேலை. எப்பெல்லாம் திமுக அவருடைய தேர்தல் அறிக்கை வருதோ அதை அப்படியே ஜெராக்ஸ் எடுப்பாங்க. ராயப்பட்ட அந்த லாயிட்ஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் கடையில் வந்து பலபரப்பாக இருப்பாங்க இந்த திமுக தேர்தல் அறிக்கை வந்துருச்சுன்னா. அடுத்த நாள் 2 நாள் முன்னால் வந்து அதிமுக தேர்தல் அறிக்கையில் இது எல்லாமே இருக்கும், கூடுதலாக கூட முன்னாடி 2 போட்டுக்குங்க, 1-3 போட்டுக்குங்க, நம்ம நான் கொடுக்கவா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஒன்றும் கேட்கணும், 2016 தேர்தலில் நீ தேர்தல் அறிக்கையில் இப்போ சொன்ன பல விஷயங்கள், கிட்டத்தட்ட 80% விஷயங்கள் நீங்கள் பண்ணலையே, ஏன் பண்ணலை அப்படின்னா அம்மா செத்து போச்சுப்பாங்க. வேற என்ன சொல்ல போகிறாங்க, சரிப்பா நீங்கள் வந்தீங்க இல்லை, நீங்கள் வந்து செய்ய வேண்டியதானே, 4 வருஷமாக உட்காந்துங்க பழனிசாமி செய்ய வேண்டியதானே கேட்கணும். திமுக கேட்குறாங்க இப்போ எப்படி முடியும், முடியும், ஓட்டை போட்டு பாருங்கள், திமுக ஓட்டு போடுங்க. ஏன்னா கல்வி உதவித்தொகை 8வது வகுப்பு வரை படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை 5000 ரூபா, இதே மாதிரி தான் சொன்னாங்க, முடியுமா, எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் கல்யாணத்துக்கு 5000 ரூபா கொடுத்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு என்ன பண்ணார், 10வது வகுப்பு வரையும் படிச்சுடுவாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா தரேன் சொன்னார். இப்படி தான் படிக்க வச்சார், பெண்களுக்கான விஷயங்கள் நலத்திட்டங்களை செய்ய ஆரம்பித்தார். ஒரு திட்டம் கிடையாது, இது மாதிரி எத்தனை விதமான திட்டங்கள், மூவலூர் ராமபுரம் அம்மையார் திட்டம், நிறைய திட்டங்களை வந்து அன்னை தெரசாவுக்கான திட்டம், இந்த மாதிரி வந்து கைம்பெண்களுக்கு வந்து வேலை பயிற்சி திட்டம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணார். இதெல்லாம் வந்து முடியாது முடியாது முடியாதுன்னு சொன்னது தான். அதே மாதிரி தான் சொன்னார், நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு வந்து நிலம் கொடுக்குறதுன்னு சொன்னாங்க, கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி எல்முருகன் கேட்குறாரு. எல்முருகனுக்கு ரைட்ஸே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன், அவர் என்ன, அவர் 1740 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு, அவர் மாநில தலைவர், 1740 ஓட்டு கடந்த முறை ஒரு தேர்தலில் நின்று வாங்கினது. இருந்தாலும் அந்த தலைமைக்குரிய அந்த இந்தியாவுடைய ஆளுங்கட்சியினுடைய தமிழக பிரதிநிதி, அதனால் அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். என்னன்னா, இந்த அறிவிச்ச திட்டத்தின்படி இருக்கக்கூடிய 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிலங்களை வந்து கையகப்படுத்தி, 1,57,000 ஏக்கருக்கு மேலே கையகப்படுத்தி 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து திரும்ப கொடுத்து அரசு கொடுத்தாங்க. நிலமற்ற ஏழை விவசாயிகளின் திட்டத்தை கலைஞர் முழுவதுமாக செயல்படுத்தினார். நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு நிலங்களை கையகப்படுத்தி, விவசாயம் செய்யக்கூடிய நிலங்களை கையகப்படுத்தி அதை கொடுத்தார். கொடுத்தா அதுக்கு மேலே தமிழ்நாட்டில் நிலம் இல்லை, கேரளாவில் இருந்தால் கொடுக்க முடியும், முழுமையாக கொடுத்து முடிச்சாச்சு. இதுதான் உண்மை.
அதே மாதிரி தான் பல விஷயங்கள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, கலர் டிவி வளர்க்கும் போது அப்படின்னு சொன்னாங்க, ஒரு டிவி என்ன வேலை தெரியுமா, டிவி ரிப்பேர் ஆச்சு யார் பார்ப்பா, டிவியை முதல்ல வந்து வழங்க முடியுமா, அதுவா இதுவா அரசு நிதி இருக்கா, இவ்வளோ கேள்வி கேட்டாங்க. அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னதுன்னா, இந்த டிவி வாங்குறதுல ஒரு ஊழல் நடக்கும், டிவி ரெண்டு கமிஷன் அறிக்கையில் வேலை பார்க்குறாங்க இப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, எல்லா அரசியல் கட்சியை வச்சு ஒரு குழு போடுறாரு கலைஞர். அந்த குழு மூலமாக அந்த குழு வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, டெண்டரை ஓப்பன் பண்ணுறாங்க, எல்லாமே அந்த குழு செய்யுது. அந்த அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் கூடிய அரசியல் கட்சியில் கூடிய எல்லோரையும் இணைத்து அதன் மூலமாக அவர்கள் மூலமாகவே வந்து அந்த விலையை நிர்ணயம் செய்து அவர்கள் மூலமாகவே வந்து டிவியை வாங்கி அரசு வந்து விநியோகம் பண்ணாங்க. ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சு போச்சு. அதனால் இந்த அரசுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் எப்படி வந்து ஆட்சி பண்ணணும்னு தெரியும், மக்களுக்கு எப்படி பணத்தை கொடுக்கணும்னு தெரியும், அந்த பணத்தை உருவாக்குவதற்கு எந்த ரூட்டில் போனால் நம்ம மக்களுக்கு பணம் கொடுக்க முடியுங்கிறது தெரியும். அவங்கன்னா என்ன எடப்பாடி பழனிசாமியா, ஒன்லி கால் ஒருவர் மட்டும் கற்றுக்கிட்டு அரசியலில் ஜெயிக்கிறதுக்கு. ஓகே, குரங்க அடுத்த கேள்வி. இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க, குறிப்பாக அந்த மனித கழிவுகளை மனிதரை அகற்றும் முறையாக நீக்கிறது அந்த மாதிரி. இல்லை, எல்லாமே அதில் ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அதாவது பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த நான்கு சாதியை சேர்ந்தவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இருமடங்காக உயர்த்தி வழங்கப்படுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்புன்னு வச்சுக்கினேன். ஏனென்றால் இன்றைக்கு தனியார் மயம் அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் வந்து கல்வி உதவித்தொகை வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து இரண்டு மடங்காக கூட்ட வேண்டிய காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி விலைவாசி வந்து அந்தளவுக்கு போயிட்டுருக்கு, பெட்ரோல் 100 ரூபாய்க்கு பக்கத்தில் வந்துருச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இதை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது ரொம்ப தெளிவாக திமுக தலைவர் அதை அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் திட்டம், இதை வந்து என்னென்னா சென்னையில் வந்து முதல் முதல்ல கொண்டு வந்தது திமுக தலைவர் தான். அவர் மேயராக இருக்கும் பொழுது, அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார், சாரி, அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது, துணை முதல்வராக இருக்கும்போது சென்னையில் இயந்திரங்கள் மூலமாக அந்த சாக்கடை அரைப்புகளை உள்ளே பூந்து எடுக்கிறதுக்கான ஒரு இயந்திரங்களை பண்ணாங்க. சென்னை மாநகராட்சி முழுக்க செஞ்சுட்டு இது தமிழகம் முழுக்க விரிவுபடுத்தணும்னாரு. அதற்கு பிறகு 2011 ஆட்சி இல்லாமல் போயிடுச்சு. அதிமுக ஆட்சி வந்து இந்த திட்டத்தை கடற்ப போட்டாங்க. சென்னையில் மட்டும்தான் அந்த மிஷினை வாங்கணும். அது உள்ள துணை முதலமைச்சராக இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் வாங்கி போட்ட மிஷின் தான் இன்னமும் இருக்குது. அதற்கு பிறகு புதிய மிஷினே வாங்கலை. ஏன்னா இவங்களை வந்து ஆள் அல்லா போதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. மனித கழிவுகளை மனிதனை அகற்றும் கொடுமைக்கு தீர்வு காண்போம், முற்றிலும் ஒழிப்போங்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு செய்தின்னு வச்சிங்கன்னா, இந்த உலகத்தில் எங்கேயுமே இந்த சம்பவம் நடக்கல. ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து மனித கழிவுகளை அகற்றுவதுக்கு தான் இருக்காங்கிற ஒரு கொடுமை இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து உலக பந்தில் எங்கேயுமே நடக்காத ஒரு கொடுமை. இந்த கொடுமையை ஒழிப்போம்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் சொன்னால் செய்வாங்க. அதான் சொன்னாங்க, கை ரிக்ஷாவை ஒழிப்போம்னு சொன்னாங்க, ஒழிச்சாங்க. அதே மாதிரி 35 லட்சத்தை தாண்டும் வகையில் வந்து தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 35 லட்சம் கோடியை தாண்டும் அளவுக்கான தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வந்து உயர்த்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே திமுக ஆட்சி காலத்தில் அதாவது படித்தவர்கள் இருந்தால், ஒரு ஓரளவுக்கு வந்து பிஎஸ்சி மேக்ஸோ கணிதம் படித்தவர்கள் வணிகவியல் படித்தவர்களும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் தெரிஞ்சுக்குங்க, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. தமிழ்நாட்டினுடைய கிராஃப் இருக்குல்ல, தனிநபர் வருமானம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து எப்போல்லாம் கூடியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் கூடியிருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது. இது வந்து ஒரு வணிகவியலில் வந்து ஆய்வு செய்யப்பட்டு ஒரு கட்டுரையாக எழுத வேண்டிய ஒரு விஷயம், ஒரு பிஹெச்டி பண்ண வேண்டிய, ஒரு திசிஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி இது. திமுக ஆட்சியில் மட்டுமே வந்து தனிமனித வருமானம் கூடிகிட்டே போகும், அதிமுக ஆட்சி வந்து சல்லுன்னு குறைஞ்சிடும். கடந்த 53 ஆண்டுகளாக இதை நடந்துகிட்டு இருக்குது. திமுக வெறும் 19 ஆண்டுகள் தான் ஆட்சி பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போதே தமிழ்நாடு இந்தளவுக்கு இருக்குன்னா, இன்னும் வாய்ப்புகள் திமுகவுக்கு நிறைய கிடைத்திருந்தால் தமிழ்நாடு நிச்சயமாக சிங்கப்பூர் மாறி இருந்திருக்கும். அதாவது திமுக ஆட்சி காலத்தில் இவரால் எதையுமே குற்றம் சொல்ல முடியாது, எந்த குற்றத்தையும் சொல்ல முடியாதுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதை ரவுடித்தனம், சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பொய் சொல்கிறது. இன்னொன்று வந்து ஊடகங்கள், சில ஊடகங்கள் வந்து அரசுக்கு எதிராகவே செய்தி போடக்கூடிய ஊடகங்களாக இருக்கும், அவர்கள் வந்து திமுக எப்பயுமே திமுக எகேன்ஸ்டாக இருப்பாங்க. அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொய்யான குற்றச்சாட்டுகள், 2G வழக்கு வந்து வரலாற்றின் மிக மோசமான ஒரு விஷயம், நடக்காத விஷயத்தை வந்து ஒரு குற்றமாக சொல்லி அதற்காக எல்லாத்தையும் சிறையில் வச்சு எவ்வளோ தூரம் குடும்பம் பண்ணி கடைசியில் விடுதலையாக வந்தாங்க. ஏன்னா திமுக மேலே எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. இப்போ அதிமுக அரசு இருக்குன்னா அதிமுக அரசு வந்து கண்ணை மூடிட்டு சொல்லலாம், 50 பிரச்சனைகளை சொல்லலாம், ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனை சொல்லலாம், 8 வழிச்சாலை பிரச்சனை சொல்லலாம், ஹைட்ரோ கார்பன் சொல்லலாம், வரிசையாக எடப்பாடியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ தூரம் பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் திமுக கட்சியில் பிரச்சனைகள் இல்லாதனால இவர்களாகவே பிரச்சனையை உருவாக்கி அதை வந்து திமுக மேலே குற்றம் சொல்லுவாங்க. இதுதான் எப்பயுமே வரலாறு முழுக்க நடந்துருக்கு. திமுக மீது குற்றச்சாட்டுகள் பார்த்திங்கன்னா வரலாறு முழுக்க இதாக நடந்துகிட்ருக்கு. 75 திமுக கட்சியை கலைக்கும் போது 76 இதே மாதிரி தான் பண்ணாங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆட்சியில் எதையுமே குற்றமாக தெரியாது. இவங்க எந்த புத கண்ணாடி வச்சு பார்த்தாலும் எந்த வழக்கும் சிக்காது. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, இவர்களாகவே ஒரு விஷயத்தை பொய்யாக்க கிரியேட் பண்ணி அந்த குற்றச்சாட்டை பதிய வைக்கிறது.
இது ரொம்ப முக்கியமான செய்தியை நான் பார்க்குறது என்னென்னா, எப்படி பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை தராங்களோ, உரிமை தொகை அது அவங்களுடைய பணம், ஏன்னா வீட்டு வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கான அவங்க கண்டிப்பாக கையில் போய் சேர வேண்டிய ஒரு பணம், அதனால் வந்து உரிமை தொகையாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி மனித மனத்தை மனித மன அலுவலகத்தை வந்து கண்டிப்பாக சுத்தமாக தடை செய்யப்படும், அது வந்து நீக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான செய்தி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1,000,000 வேலை ஆண்டுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்றைய தேவை இங்கே அதாவது பார்த்திங்கன்னா பொறியியல் படிச்சுட்டு பொறியியல் பட்டதாரியாக இருப்பார், அவர் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஓட்டிகிட்ருக்கார், அதாவது உணவுப் பொருட்களை டெலிவரி பண்ணக்கூடிய வேலையில் இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டுருக்காங்க. அவங்களுக்கு படித்த படிப்புக்கான வேலை வந்து கிடைக்க மாட்டேது அப்படின்னா, இந்த அரசு வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கு என்ன செய்யணுமா செய்யணும். இந்த அரசுக்கு அதை பற்றி எந்த அறிவும் கிடையாது. முதல்ல வந்து ஒரு விஷயம் வந்து தப்புன்னு தெரியணும், அல்லது ஒரு தேவை இருக்குன்னு தெரியணும்னா அந்த தேவைக்கு வந்து உணரணும். நம்ம வந்து அந்த அரசுக்கு வந்து அந்த உணர்தலே கிடையாது, அறிவே இல்லை. அதனால் வந்து இந்த வேலைவாய்ப்புகளை உருவாகாமல் இருந்தது. இருக்கிற வேலைவாய்ப்பு கூட பார்த்திங்கன்னா ஒரு அரசாணை போடுறாங்க. என்ன அரசாணைனா, ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்காங்க, ஜெயலலிதா சுயநினைவு இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு அரசாணை போடுறாரு. என்ன அரசாணைனா, தமிழ்நாட்டில் எவன் வேணாலும் வந்து வேலை பார்க்கலாம், வெளி மாநிலம், பாகிஸ்தானு, பூட்டானு, எங்கேருந்து வேணாலும் வெளிநாடுகள், இங்கேருந்து வந்தவங்களாலும் தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னா, இது ஏதாவது அறிவு சுய அறிவு உள்ளவங்க யாராவது செய்வாங்க அந்த வேலையை, ஓபிஎஸ் செஞ்சார். இது போன்ற சூழலில் தான் திமுகவினுடைய இந்த அறிவிப்பு, ஆண்டுக்கு 1,000,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா, சொன்னதை செய்வார்கள், அவ்வளோதான். ஓகே, வரங்க அடுத்த கேள்வி. சரி, நேற்று காலையிலேருந்தே ஒரு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பற்றி வயிறு எறிய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம், அவங்களோட பிரதிநிதி வந்து இன்றைக்கி காலையில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. சுமந்த் ராமனுக்கும் கமலஹாசனுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாதுன்னு வச்சுக்கினேன். சுமந்த் ராமன் வந்து வெளிப்படையாக சொல்லிடுறாரு, எனக்கு எரியுதுப்பா, நீங்கள் வந்து இப்படிலாம் சொன்னீங்கன்னா அறிவிப்பு வச்சு அது சொன்னீங்கன்னா எனக்கு வந்து அழுகு வந்துடும்ப்பா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக சொல்லிடுறாரு. கமலஹாசன் வந்து வேறு மாதிரி சொல்லுவார். எப்படி வந்து கடந்த வாரம் வந்து ஒரு வார்த்தையை விட்டார், வார்த்தையை விட்டு நல்லா வாங்கி கட்டினார். அதே மாதிரி இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக தலைவர் அறிவிச்சிருக்கிறது எல்லாமே வந்து மக்கள் நீதி மையத்தை காப்பி அடிச்சு தான் சொல்லிட்டார். காப்பியை பற்றி யார் பேசுகிறது? கமலஹாசன் படம் ஏதாவது ஒரு படமாவது சொந்த கதையை மட்டும் சொல்ல சொல்லுங்கள், ஏதாவது ஒரு படம். நீ இவர் எடுத்திருக்க எல்லா படமுமே வெளிநாட்டு படங்களுடைய அப்பட்டமான தலைவர்களுக்காக தான். இதில் என்னென்னா, நம்ம ஆட்கள் வந்து படங்கள் ஏதாவது சண்டை படம் பார்ப்பான், பெரிய ஒரு படம் வந்து பெரிய ஒரு சண்டை படமாக இருக்குது அப்படின்னா வந்து இந்தியாவில் ரிலீஸ் ஆகும் பார்ப்பாங்க. ஆனால் மனிதர்களுக்குள்ளான விஷயங்கள், அந்த கதைகள், இந்த மாதிரியான ரொம்ப ஒரு அமைதியாக போகக்கூடிய படங்கள், இதெல்லாம் வந்து மொழி தெரியாதனால ஆங்கில படங்கள் வந்து மற்ற சேனலில் பார்க்குறதில்ல. ஒரே விஷயம் என்னென்னா, வந்து ஒரு ஆக்ஷன் மூவிஸ் மட்டும் நம்ம ஆட்கள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் லவ்வோ மற்ற பல்வேறு சேனல் இருக்குது அந்த சேனல்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு கமலஹாசன் இவ்வளோ நாளாக ஃபாரின்லேருந்து வீடியோ கேசட் வந்த காலத்துலேருந்து வந்து ஆட்டையை போட்டு பறையெடுத்துட்டு இருந்தார். இப்போ என்ன ஆகிப்போச்சு, சாதாரணமாக ஜெமினி மேம்பாலத்துக்கிலே வந்து உலக படங்கள் முழுக்க கிடைக்குது. உலக அதாவது நீங்கள் சொல்கிறேன் இல்லையா, கொரியன் ஃபிலிமு, ஈரானியன் ஃபிலிமு, எல்லா உலக படங்களும் ரொம்ப சாதாரண 20 ரூபா 25 ரூபாய்க்கு கிடைக்குது. இப்படி ஒரு சூழல் வந்துருச்சா, எல்லா பேரும் படம் பார்த்தோன்னே படத்தை சீடியில் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு டே இது இந்த படமில் இவர் இதை பார்த்தா காப்பி அடித்தாரா அப்படிங்கிற அளவுக்கு காப்பிப்போச்சு. அதாவது படங்களுக்கு மட்டும் காப்பி அடிச்சக்கூடாது, சீன் கூட காப்பி அடிச்சிருக்கார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து ஒரு 150 ரூபா மாதம் கட்டினா, 300 ரூபா கட்டினா, அல்லது ஒரு மொபைல் சர்வீஸ் வாங்கினா கூட இலவசமாக வந்து படங்கள் போடுறாங்க. இப்படி படம் பார்க்குறனால நிறைய படங்கள் வந்து பழைய படங்களும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்க்க ஆரம்பிச்சுறாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க, ஏ இது அது இல்லை, இது அது இல்லை, ஓஹோ இவர் அதை பார்த்தா காப்பி அடிச்சிருக்காரா, ஓ நீ அப்போ நீ உலக நாயகங்களும் இதுக்கு தான் இந்த பேரா, ஏன் உலக படத்தை போகிற ஆட்டையை போகிறதுனால நீ உலக நாயகன் அப்படி தானே சொல்லி நிறைய பசங்க சாதாரணமாக வந்து கிண்டல் அடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இவர் என்ன பண்ணுறாரு, இவர் சொல்கிறார் திமுக வந்து எங்களை பார்த்து தான் காப்பி அடிச்சிச்சு. என்னத்தை காப்பி அடிச்சாங்கன்னா, இந்த பெண்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு இவர் சொன்னாராம். அதாவது யார் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம், செய்யணுமா இல்லையா, உண்மையில் வந்து இது கமலஹாசன் சொன்னதே கிடையாது. இது வந்து லின்சே மெக்டொனால்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகளிருக்காக பெண்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணியவாதி அவர். அந்த அம்மா வந்து 2018 வந்து ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க. அந்த கட்டுரை என்னென்னா, நாங்கள்லாம் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எங்களுக்கு வந்து உரிமை தொகை தரணும்னு சொல்லி அந்த கட்டுரை எழுதுகிறாங்க. அந்த கட்டுரை என்பது மிக நியாயமான ஒரு கட்டுரையாக இருக்குது. அதை வந்து உலகத்திற்குரிய பல நாடுகள் வந்து அதை பின்பற்றணும், ரொம்ப முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. அதனுடைய தாக்கமும் திமுகவினுடைய இந்த அறிவிப்பு பின்னால் இருக்கலாமே தவிர, கமலஹாசனை பார்த்துலாம் காப்பிடிக்கிறதுல என்னங்க இது, அவரே காப்பிடிக்கிறவர். யாராவது ஜெராக்ஸ் மிஷினே ஜெராக்ஸ் எடுக்க முடியுமா? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், அதாவது கமாண்டோ அப்படின்னு ஒரு படம், அந்த கமாண்டோ படத்தில் வந்து அர்னால்டு சுவாசதி நடிச்சிருப்பார். ரொம்ப சண்டை படம், தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப 100 நாளைக்கு மேலே ஓடின படம்,
தமிழ்நாட்டிலே 100 நாளைக்கு ஓடின மேலே ஓடின படத்தில் ஒரு கடைசியில் ஒரு காட்சி வரும், வில்லனை வந்து எப்படி கொள்ளுவார் அப்படிங்கும்போது ஒரு பைப்பை விட்டு எரிவார், அந்த பைப்பு வந்து அந்த வில்லனுடைய வயிற்றுக்குள்ளே பூந்துடும், அந்த பைப்பு வந்து சூடாக இருக்க பைப்புனால அந்த பைப்புலேருந்து புகை வரும், இப்படி ஒரு காட்சி. இதை வந்து வெற்றி விழாவில் வந்து போட்டிருப்பார் கமல்ஹாசன். அதாவது ஒரு கதையை ஆட்டையை போடலாம், சீனை கூட யோசிக்க தெரியாமல் ஆட்டையை போடுறவர் தான் இவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து திமுக வந்து எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க, எங்களை பார்த்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மையையும் உண்மையும் காப்பி அடித்தா நல்லாயிருக்கும். இப்படி வந்து ஒவ்வொரு சீன் பை சீனாக வந்து எவ்வளோ படம் எடுப்பான், அந்த கதையை ஆட்டையை போடுறது தான் வந்து நேர்மையும் உண்மையுமா? டே டே டே, இந்த ஆக்டு கொடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படிதான் வந்து சொல்றாங்க. எப்ப வந்து ஒரு பெரியார் சிலையோ அண்ணா சிலையோ இந்த மாதிரி அவமானப்படுத்தப்படும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, மனநலம் பாதிக்கப்பட்டவர் வந்து செயலா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பி இந்த மாதிரி செயல் செய்கிறவங்க எல்லாமே மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தா பிஜேபியில் இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இவங்களுடைய நோக்கம் வந்து என்னென்னா, பிரச்சனை செய்வது, தமிழ்நாட்டில் வந்து ஒரு கலவரத்தை தூண்டுவது, கலவரத்தை தூண்டுவது மூலமாக ஒரு அதுக்கு ஒரு அரசியல், அதுக்கு பின்னாடி ஒரு அணி திரள்வாங்க இல்லையா, அதன் மூலமாக ஒரு அரசியல் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கல்வி அறிவியே இல்லாத உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த பக்கம் போய் வச்சுக்கணும். இந்த மாதிரி அரசியலை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிலை மீது வந்து அவமானப்படுத்தி அதன் மூலமாக வந்து நாட்டில் சண்டை வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறது. தமிழ்நாடு வந்து கல்வியாளர்கள் மண்ணாகி போச்சு. இங்கே வந்து எல்லா பேரும் படிச்சுட்டாங்க, அவ்வளோ பேர் படித்தனால தான் பண்பட்டுட்டாங்க, பண்பட்டனால தான் இது போன்ற செயல்கள் செய்தால் அவர்கள் சிறுமதையாளர்கள், அவங்களுக்கு அறிவு இருக்காது, அவங்க அறிவு அவ்வளோதான் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்காங்க மக்கள். நீ எத்தனை முறை பெரியார் எரிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ சிலையை உடைப்ப எது பண்ணாலும் சரி, நீ எல்லாமே பெரியாருக்கு விளம்பரம் தான். இப்போ பெரியார் ரொம்ப அழகாக சொல்லுவார், எனக்கு விளம்பரம் வந்து என்னுடைய எதிரிகள் தான், என்னை வந்து விமர்சிப்பவர்கள் தான் எனக்கு விளம்பரமே. 10 பசங்களுக்கு என்ன தெரியும்னா, பெரியார் சிலையை ஏன் எரிக்கிறாங்க, யார் முதல்ல பெரியார், அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவர் என்ன சொல்லி ஏன் அவர் மேலே இவ்வளோ கோவப்படுறாங்கன்னு சொல்லி இந்த இவங்க செய்தியை கேள்விப்படுற 1000 பேரில் 10 பேர் படிப்பான். அந்த 10 பேர் அதுக்கப்புறம் தான் சிந்தனையாளராக மாறிவான், டே இவங்க தான்டா நம்மளை இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எவன் ஏமாத்தினானோ அவனை வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பர்சன்டேஜ் இத்தனை பர்சன்டேஜ் இருந்துக்கிட்டு நீ இவ்வளோ நாள் வந்து இத்தனை பர்சன்டேஜ் மேய்ச்சிங்களா, 2000 வருஷமும் எங்களை அறிமுகப்படுத்தி வச்சுருந்தீங்களா, ஓ இவர் தான் வந்து எல்லாத்தையும் வெளுத்து விட்டாரா அப்படிங்கிற அந்த உண்மை தெரியும் பார்த்தீங்களா. அந்த 10 பேருக்கு அறிவு கொடுக்குறதுக்காக இன்னும் கூட எத்தனை சிலை வேணாலும் உடைங்க, நீங்கள் உடைக்க உடைக்க தான் பெரியாருக்கு வந்து விளம்பரம். அது வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, அண்ணாவையும் பெரியாரையும் நீங்கள் தொட தொட தான் இளைஞர்கள் அவர்களை பற்றி அதிகம் படிப்பாங்க. மீண்டும் நாளை 9 மணிக்கு உங்களை சந்திக்கிற விடைபெறு, நான் உங்கள் வரவனை செந்தில், இது இவன் தந்திர தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ, காட்டோரமேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு, ஆனா காட்டோரமேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. ஈவன் தந்திரன் பவர்ட் பை ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் அனு ஸ்டைல்ஸ் Brola Quick Trip PU Enamel from the House of Johnson & Nicholson Paints. Co-sponsor Lalita Jewelry 11-month scheme. First installment free and 50% off on wastage. Virundhi Niraivu Vetrili Paku Virumbi Vaangvathu Nijam Paku. Palaiya Thangathirkku Nalla Vilai Kodukkum Sirandha Nirvanam Best Money Gold. MRF Vapacure Paints. Mega Color Xerox Printing and Design Chintadari Paint. Thangamayil Tamilagathiliye Miga Kuraindha Seidhar. Darling in AC Thiruvila 1 Rupai Munpanathil AC Galai Eduthu Chellungal. LIC's Jeevan Umang Plan. உங்களுடைய 100 வருட பாதுகாப்புக்கு அமேஸ் இன்வெர்டர்ஸ் அண்ட் பேட்டரிஸ், பிவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ், பாரத் யூனிவர்சிட்டி, விஐபி ஹேர் கலர் ஷாம்பு, கிஸ்கால் TMT No. 1 TMT கம்பிகள், பாசத்தோடு அக்கறையோடு அம்மாவின் கைமணம் மாறாத சுவையோடு டார்லிங் மசாலா.